பழத்தை சாப்பிட்டா விஷம், இலைய தொட்டா விஷம், கிளைகளை தொட்டா விஷம், கொஞ்சம் அசதியா இருக்கே மரத்துக்கு நிழல படைக்கலாம்னு பார்த்தா அதுவும் விஷம். என்னடா விஷம் விஷம்னு சொல்லிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? இந்த மரத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். மான்சினியல் ட்ரீ, ட்ரீ ஆஃப் டெத். அமெரிக்கால ஒரு சில இடங்கள்ல பீச் ஓரமா நீங்க நடந்து போனீங்க அப்படின்னா இந்த மரங்களை வந்து பார்க்க முடியும். பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அது மரத்து பக்கத்துல போனீங்கன்னா குட்டி குட்டியா ஆப்பிள் மாதிரி பழங்கள் வந்துட்டு இருக்கும். பசிக்குதே அப்படின்னு அந்த ஆப்பிள் எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா மர்கயா சாலாதான். ஏன்னா இந்த மரத்தோட வேர்கள்ல இருந்து இலை, கனி, அதோட கிளைகள், ஏன் மழை பெய்யுதுன்னு அது பக்கத்துல ஒதுங்கினீங்கன்னா அந்த மழை துளி கூட விஷமா தான் வந்துட்டு இருக்கும். இது ஸ்பானிஷ்ல அர்போல் டீரா மியூரட்டே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ட்ரீ ஆஃப் டெத். அந்த ஆப்பிள் பழத்தை பாத்தீங்கன்னா த லிட்டில் ஆப்பிள் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்றாங்க. நிக்கோலாஸ் டிக்லன் அப்படின்ற ஒரு ரேடியாலஜிஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மரத்தோட பழத்தை வந்துட்டு சாப்பிட்டுருக்காரு. சாப்பிடும் போது ரொம்பவே ஸ்வீட் டேஸ்ட்ல வந்துட்டு இருந்திருக்கு, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி அவர் மட்டும் சாப்பிடாம அவரோட ஃப்ரெண்டுக்கும் ஒரு கடி கொடுத்துருக்காரு. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ மிளகாய சாப்பிட்ட மாதிரி ஃபீலிங் வந்துருக்கு. கொஞ்ச நேரத்துல அவங்களோட தொண்டையெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா எரிய ஆரம்பிச்சிருக்கு. அந்த சிம்டம்ஸ் போக போக ரொம்பவே மோசமா வந்துட்டு இருந்திருக்கு. அவங்களால எதுவுமே சாப்பிட முடியல. ஏன்னா அவங்களுக்கு ரொம்பவே பயங்கரமான பெயினும் வீக்கமும் வந்துட்டு தொண்டையில ஏற்பட்டு இருக்கு. அப்புறம் அங்க இருக்க லோக்கல் பீப்புள்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இந்த பழத்தை சாப்பிட்டோம், இந்த மாதிரி எங்களுக்கு ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்பதான் அவங்க என்ன அங்கதான் போர்டு வச்சிருக்கோமே கண்ணு தெரியலையா, இது ஒரு பாய்சனஸ் ட்ரீ சாப்பிடக்கூடாதுதான் போர்டு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. அடிச்சுபடி ஹாஸ்பிட்டலுடைய ஒரு வழியா அட்மிட் ஆயிட்டாங்க. பனிக்காலத்துல ரொம்ப குளிரா இருக்கு, இந்த மரத்தோட கிளைய வச்சு கொஞ்ச நேரம் குளிர்கா எல்லாம் சொல்லிட்டு குளிர் காஞ்சிங்க அப்படின்னா அந்த புகை கூட உங்களோட கண் பார்வையை பறிக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. இந்த மரத்துல இருந்து அப்படி என்னதான் டாக்ஸின் வருது அப்படின்றது இன்னவரை கண்டுபிடிக்கப்படல. ஆனா அங்க இருக்க வேட்டக்காரங்களாம் இதை வந்துட்டு மிருகங்களை கொள்றதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணி இருந்திருக்காங்க.